ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் குங்குமப்பூ எடுத்துக்கலாமா, எந்த மந்த்லேருந்து எடுத்துக்கணும், எப்படி ஒரிஜினல் குங்குமப்பூவை கண்டுபிடிக்கணும், யாரெல்லாம் எடுத்துக்கணும், எந்த அளவு எடுத்துக்கணுன்றத ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ண போகிறாங்க. ப்ரெக்னன்சி டைமில் நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் பார்த்து ரொம்ப கவனமாக தான் பண்ணோம். ஏன்னா குழந்தை உள்ளே இருக்காங்க இல்லையா, நம்ம பண்ணுற சின்ன சின்ன தவறுகள் கூட குழந்தைய பாதிக்கலாம். ஸோ நார்மலாக ப்ரெக்னன்சி டைமில் எப்போ குங்குமப்பூ எடுத்துப்பாங்க அப்படின்றப்போ 7th மந்த்லேருந்து எடுத்துப்பாங்க. ஸோ 5 மந்த் 6 மந்த்லாம் பிஃபோர் எடுக்காதீங்க, 7th மந்த்லேருந்து எடுத்துக்கோங்க. அதே குங்குமப்பூவை டேரெக்டாக அப்படியே சாப்பிடக்கூடாது, பாலில் மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிடணுன்றே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி வந்து பகல் டைம்லையும் எடுத்துக்கலாம், மோஸ்ட்லி நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். நம்மளுக்கு தெரியாமே நிறைய நல்ல விஷயங்கள் அதில் இருக்குது, அது என்னன்றதை ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இப்போ செகண்ட் ட்ரைமஸ்டர்லேருந்து நீங்கள் முடிஞ்சு 6 மாதம் முடிஞ்சு போகுது. தேர்ட் ட்ரைமஸ்டர் ஒரு வேளை ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் வாமிட்டிங் இருக்கும், செகண்ட் ட்ரைமஸ்டர் ஒரு சில பேர் இருக்கும், தேர்ட் ட்ரைமஸ்டர் வரப்போ எல்லாமே நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா. ஸோ நம்மளோட வாயோட சுவை நரம்புகள் எல்லாமே நல்லா வந்துட்டுருக்கும். நம்ம என்ன மாதிரி ஃபுட் வேணும் எடுத்துக்கலாம் நமக்கு எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும், எல்லாத்தையும் நம்ம உடம்பு ஏற்றுக்கும். ஸோ அது மாதிரி இருக்கிறப்போ டாக்டர் கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, நம்மளுக்கு ரெஃபர் பண்ண மாட்டாங்க. பட் நம்மளுடைய பாட்டிகள் அந்த காலத்துலேருந்தே குங்குமப்பூ ப்ரிஃபர் பண்ணிட்டு போயிருக்காங்க, எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லது, குழந்தை வெள்ளையாக பிறக்கும்லாம் சொல்லுவாங்க. உண்மையிலேயே குழந்தை வெள்ளையாக பிறக்கும் அப்படின்றப்ப நிச்சயமாக அது 100% உண்மைன்னு சொல்ல முடியாது சயின்டிஃபிக் ரீதியாக. ஆனால் குங்குமப்பூவை பாலில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறப்போ குழந்தையோட வார்மில் இருக்க, அதாவது கருப்பையில் இருக்க குழந்தையோட ஸ்கின் டோன் லெவல் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுன்றத சொல்கிறாங்க. ஸோ அதை நம்பி நிறைய பேர் எடுத்துட்டு இருக்காங்க. முக்கியமாக குங்குமப்பூவில் வந்து மேங்கனீஸு, விட்டமின் B6, பொட்டாசியம், இரும்புச்சத்துலாம் அதிகமாக இருக்கிறதால உங்களுக்கும் குழந்தைக்கும் அவ்வளோ ஆரோக்கியமானதுங்க. நீங்கள் குங்குமப்பூ எடுத்துக்கிறதால ப்ரெக்னன்சி டைமில் மன அழுத்தம்ன்றது அதிகமாக இருக்கும். அதாவது திடீர்னு கோவம் வரும், திடீர்னு கடுப்பாவீங்க, திடீர்னு டென்ஷன் ஆவீங்க, திடீர்னு அழுவீங்க, இதை பேலன்ஸ் பண்ண முடியாமல் போகும். ஸோ நீங்கள் லைட்டாக ஒரு குங்குமப்பூ பாலில் கலந்து குடிக்கிறப்போ உங்கள் மனநிலை பதட்டம்லாம் குறைய ஆரம்பிக்கும். முக்கியம் ப்ரெக்னன்சி டைமில் எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற விஷயம் வந்து வயிறு கோளாறு, வயிறு உபசம், மலச்சிக்கல், செரிமான பிரச்சனை, இது மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்கன்றப்போ குங்குமப்பூ செரிமானத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அஜீர்ணம், வாயு பிரச்சனைலாம் தீக்கும். 3வது இது ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்சு இருக்குங்க, அதனால வந்து முக்கியமாக குழந்தைக்கு அவ்வளோ நல்லது. உங்கள் உடம்புல வந்து ஆக்சிடென்ட் அழுத்தத்தை குறைக்கும், கர்ப்ப காலத்தில் செல் சேதத்தை நம்ம உடம்புல இருக்க செல்லாக சேதமடையாமல் பார்த்துக்கும். முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். சார், கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் இது எடுக்கிறதால ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா ப்ரெக்னன்சி டைமில் நம்ம உடம்பு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கும், இது எடுத்துக்கும்பொழுது இம்யூனிட்டி லெவலில் இன்க்ரீஸ் ஆக முடியும். நோய் தொற்று ஏதாச்சும் நம்மளை அட்டாக் பண்ண வந்தால் கூட அதுக்கிட்ட இருந்து நம்ம இது எடுத்துக்கும்போது நம்மளை காப்பாற்றும் சரிங்களா. ஸோ கண்டிப்பாக எடுத்துக்கலாம். சரி, எப்படிலாம் எடுத்துக்கலாம்? கர்ப்ப காலத்தில் குங்குமப்பூவை பாலில் போட்டு குடிக்கலாம். அதாவது நல்லா 2 டம்ளர் பால் வச்சுக்கோங்க, அது நல்லா 1 டம்ளர் அளவு சுண்டுற வரையும் நல்லா சுண்ட வச்சுக்கோங்க. நல்லா ஆறி எடுத்து கொஞ்சம் கருப்பட்டியோ சர்க்கரையோ போட்டு அதில் லைட்டாக ஒரு பிஞ்ச், குட்டியாக கொஞ்சம் நிறையலாம் எடுத்துக்கூடாது, நல்லா லைட்டாக பிஞ்ச் அளவு தான் எடுத்து போட்டு கொஞ்சம் ஆறுனது கலர் மாறினவொன்னே அப்படியே குடிச்சிடணும். இது நீங்கள் குடிக்கிறதால குழந்தைக்கு ரொம்ப நல்லது, உங்களுக்கும் ரொம்ப நல்லது. முக்கியமாக உங்கள் வீட்டில் ஏதாவது கேசரி பண்ணுறீங்க, ஸ்வீட்லாம் பண்ணுறீங்க அப்படின்றப்ப அதில் ஆட் பண்ணியும் சாப்பிட்லாம். இல்லை நார்மலாக குங்குமப்பூ ஹாட் வாட்டர் வச்சு ஒரு 2 அளவு குங்குமப்பூ போட்டு நீங்கள் கொதிக்க வச்சு தண்ணி எடுத்து அப்படியும் குடிக்கலாம், எந்த ஒரு தவறும் கிடையாது. இப்படியும் கூட லைட்டாக ஹனி மில்க் கவர் பண்ணி கூட குடிக்கலாம். இதை சாப்பிட்றதால வந்து இப்போ ஒரு சில பேருக்கு குங்குமப்பூ வந்து செட் ஆகிடும், பட் ஒரு சில பேருக்கு அதை எடுத்துக்கிட்டால் வந்து செட் ஆகாது சரிங்களா. அது மாதிரி உங்கள் உடம்புக்கு ப்ரெக்னன்சி டைமில் எது செட் ஆகுதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லைங்க, எனக்கு அதை எடுத்து வாமிட் வந்துருச்சு, டைஜஷன் ப்ராப்ளம் வந்துருச்சு, எதுவுமே உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்றப்ப அது விட்டுருணும். ஏன்னா எல்லா பொருளும் எல்லாருக்கும் செட் ஆகாது, ஒரு சில பேருக்கு செட் ஆகும், செட் ஆகாது. ஸோ அதனால் இப்போ நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நான் பால் எடுத்துக்க சொன்னலையா, அதில் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றப்போ உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும். ப்ரெக்னன்சி டைமில் எல்லோரும் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை சரியாக தூக்கம் வரலன்னு சொல்கிறது, நல்லா தூங்குவீங்க. முக்கியமாக ஹார்மோன் மாற்றங்களால் வயிறு உடல் அது நிறைய பகுதிகளில் வந்து பிடிப்புகள் வரும், அங்கே சுளுக்கு பிடிச்சிக்கிற மாதிரி பிடிச்சிக்கும் இல்லையா. அந்த மாதிரி பிடிப்புகள் அதிகமாக இருக்காது உங்கள் உடம்புல, அது வலி நிவாரணியாக இருக்கும், அதெல்லாம் பிடிக்காது. முக்கியமாக உயர் ரத்த அழுத்தம் உங்களுக்கு இருக்குது அப்படின்றப்ப பிபி அதிகமாக இருக்குன்றப்ப அது கண்ட்ரோலாக இருக்கும். நீங்கள் குங்குமப்பூ போட்டு பால் குடிக்கிறப்போ ரத்த ஓட்டம்லாம் நல்லா அதிகரிக்கும், நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும் சரிங்களா. முக்கியமாக ஹார்ட் இருக்கு இல்லையா, நம்ம இதயத்தோட செயல்பாடு ப்ராப்பராக இருக்கும். அதாவது நீங்கள் கர்ப்ப காலத்தில் அதிகப்படியாக பசியால் நீங்கள் ரொம்ப சாப்பாடு சாப்பிட்றீங்க, அது அதிக கலோரி எடுத்துக்கிறீங்க அப்படின்றப்போ உடம்புல கொலஸ்ட்ரால் அளவு இன்க்ரீஸ் ஆகி இதய ஆரோக்கியம் பாதிக்கப்படுது. குங்குமப்பூவை வந்து கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கக்கூடிய ஒரு சத்து இருக்கிறதால இதய ஆரோக்கியம் நலமாக இருக்கும், குழந்தை உள்ள ஆரோக்கியமாக இருப்பாங்க சரிங்களா. அடுத்து முக்கியமாக ப்ரெக்னன்சி டைமில் வந்து தொற்றுக்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒவ்வாமை, மூச்சுறதுல சிரமம், மார்பு கூட்டில் அழுத்தம், மாரில் அழுத்துற மாதிரிலாம் இருக்கும், இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக உங்களுக்கு இருக்குது அப்படின்றப்போ ஒட்டுமொட்ட உடல் ஆகியத்துக்கும் குங்குமப்பூ அவ்வளோ பெஸ்ட்டு. முக்கியமாக குங்குமப்பூ சாப்பிட்டா வெள்ளையாகுமானா, என்னை பொறுத்தவரையும் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆமாம் சொல்ல மாட்டேன், பட் நீங்கள் எடுத்துக்கோங்க, நிறைய சத்துக்கள் அடைஞ்சிருக்கு. வெள்ளையாகிறது அப்படின்றது நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டில் மட்டும்தான், உண்மையிலேயே நான் நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஃபுட்டை வந்து ப்ராப்பராக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்றப்போ பாப்பாவோட ஸ்கின் டோன் லெவல் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும். நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம், பார்க்குறதுக்கு அவங்க ரொம்ப கருப்பாக இருப்பாங்க, குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருப்பாங்க. மோஸ்ட்லி இந்த குழந்தை அழகு, இந்த குழந்தை அழகுலாம் கிடையாது, எல்லா குழந்தையும் அழகு தான்.
பட் அம்மாக்களுக்கு வந்து குழந்தை வெள்ளையா பிறக்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும் இல்லையா. ஸோ அதனால கண்டிப்பா நீங்க குங்குமப்பூ போட்ட பால் எடுத்துக்கோங்க, நல்லா பாதாம் பவுடர் மிக்ஸில் போட்டு நல்லா வறுத்து அரைச்சி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. லைட் ஒரு பிஞ்ச் அளவு குங்குமப்பூ போட்டுக்கோங்க. ஒரு கருப்பட்டியும் நாட்டு சக்கரையும் ஒன்று போட்டு குடிச்சு பாருங்க. இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டீங்கன்றப்போ குழந்தை நல்லா ஸ்கின் டோன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், நல்லா கொழு கொழுன்னு ஆரோக்கியமாகவும் பிறப்பாங்க, நல்லா கலராகவும் பிறப்பாங்க. உங்களுக்கு ரொம்ப அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு விஷயங்க. இதை டெய்லி எடுத்துக்கலாமான்னு கேட்டால் ரெகுலராக எடுத்துக்கலாம், எந்த ஒரு தவறும் கிடையாது. ரொம்ப அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கூடாது, லூஸ் மோஷன்லாம் ஆகிவிட்டுரும். சரி, இதை வந்து எப்படி நான் கலர் சூஸ் பண்ணுறதுன்ற சொல்கிறேன். ஒன்று வந்து திரி திரியாக உதிரி உதிரியாக இருக்கும் வேறு மாதிரி, அப்புறம் வந்து பவுடர் மாதிரியும் இருக்குது, அப்புறம் ஆயில் மாதிரியும் இருக்குது. அதாவது தேங்காய் நல்லா இருக்கு இல்லையா, அது மாதிரி ஆயில் மாதிரி குங்குப்பூ ஆயிலும் விற்கிறாங்க. பட் இது எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி தான் சரிங்களா. அது நம்மளால் வாங்கக்கூடிய அளவில் இருக்கும். வாங்க போகணுன்றப்ப 1000 ரூபாய்க்கு மேலே கூட இருக்குது. ரொம்ப லோக்கல் ஐட்டம் சீப் ஐட்டம் வாங்கிக்காதீங்க, அது உடம்புக்கு வந்து ஒத்துக்காது. ஒரு ஸ்கேன் போகிறன்றப்போ 2000-3000 செலவு பண்ணுறோம். குழந்தைக்கு ஹெல்த்தின்றதால கொஞ்சம் பிராண்டட் பார்த்து வாங்குங்க. பின்னாடி ஐஎஸ்ஐ முத்திரலாம் இருக்கான்னு பாருங்கள். அதை எடுத்து ஸ்மெல் பண்ணுறப்ப லைட்டாக உங்களுக்கு ஸ்மெல் தெரியும். அதை எடுத்து பாலில் போகிறப்ப ரொம்ப டார்க் கலர் வராமல் குங்குமப்பூ நல்லா அழகான ஒரு கலர் வரும். அதை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு இடத்துல, பிராண்டடான ஒரு இடத்துல போய் வாங்குங்க. மற்றபடி கீழே எங்கேயாச்சும் லோக்கல்லாம் விற்கிறாங்க அப்படின்றப்போ அந்த மாதிரிலாம் வாங்காதீங்க. ஏன்னா பாப்பாவுக்கு ஒரு வேலை செட் ஆகாமல் போகலாம், உங்களுக்கும் அது செட் ஆகாமல் போகலாம். ஸோ எதாக இருந்தாலும் பார்த்து பத்திரமா பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிட்டேன், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், பை பை.